உள்ளுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. துன்பங்களை கண்டு நாம் துவள வேண்டாம். ஆண்டவரை நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனிடத்துல நம்ம நல்ல விசுவாசமா இருக்க வேண்டும். தேவனோடு விசுவாசமா இருப்பதற்கும் தேவனிடத்திலே விசுவாசம் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் ஏன் நடந்தது என்றால், தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நடந்தது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு துன்ப பாதையிலே நாம் ஒரு குறைவான காலகட்டத்திலே நாம் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் எனக்கு வர வேண்டும்? இதை வரவழைக்காமலேயே தேவன் என்னை சமாதானமாய் வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மனதிலே அநேக நேரங்கள் அப்படியெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பாதையிலே போகாவிட்டால் தேவன் நமக்கு செய்கிற அற்புதத்தை, அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பதை நம்முடைய கண்களும் காணாது, நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய கண்களும் காணாது. தேவன் தொட்ட மனிதர்கள், வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கிறதுனால எலிசா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதமான சாட்சிகள், அருமையான ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அந்தவரே அந்த விண்ணப்பங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் சுவாமி உம்முடைய வசனங்களுக்காய் காத்திருக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீரே அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றங்களும் தாழ்வுகளும் எல்லாம் இருக்கிறது சுவாமி. இவைகள் எல்லாவற்றிலும் மாறாதவராய் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் உம்முடைய திவ்ய வசனங்களோடு ஆண்டவரே எங்களை குணப்படுத்தவும், எங்களை உற்சாகப்படுத்தவும், எங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற தீமைகளுக்கு விலக்கி எங்களை காக்கவும் எப்பொழுதும் தயாராயிருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாங்கள் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே. இந்த பொல்லாத தீமை நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு உத்தமமாய் நிற்கத்தக்கதாய் இந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. எலிசாவின் வாழ்க்கையை நாம தியானித்து வருகிறோம். எலிசா வந்து ஒரு மிகுந்த விசுவாசத்தின் ஒரு எடுத்துக்காட்டாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனை அறிந்த மனிதர்கள், அவர்கள் தேவன் மீது விசுவாசம் உடையவர்களாய் இருப்பாராயின் அவர்கள் பயங்கரமாய் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் அதன் நடுவில் தாங்கள் இருப்பதை உணர்ந்து கொண்டு நிறைய ரிஸ்க் எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமானதா இருக்கும். எப்படி இவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் உதவி கிடைக்கிறது? எண்ணிலடங்கா துன்பங்கள் எல்லாருக்கும் வருகிற மாதிரி விட சில சமயம் அதிகமாகவே வருகிறது சில சமயம். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்றுகிறார். இதை பார்க்கிற ஜனங்கள் வந்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதை நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை கண்டு தேவனை அறிந்து கொள்கிற மனிதர்களாய் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மாறிவிடுகிறார்கள். இது வந்து
நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரை நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனிடத்துல நம்ம நல்ல விசுவாசமா இருக்க வேண்டும். தேவனோடு விசுவாசமா இருப்பதற்கும் தேவனிடத்திலே விசுவாசம் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எலிசா தேவனை அறிவிக்கிறவராய் அவன் வாழ்ந்து வந்தான். எலிசா ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திலே பயின்றவர்கள் கல்வியை கற்ற பின்பு திரும்புவார்கள் இல்லையா? பல்கலைக்கழகத்தில் நுழைந்து பட்டதாரியானவர்கள் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமான மன விருத்தியும் இருக்கணும், அது அவசியம். அதை வந்து எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். எலிசா ஒரு பல்கலைக்கழகமாயிருந்தான், நடமாடும் பல்கலைக்கழகமாயிருந்தான். அவனோடு இருந்த மக்கள் தேவனை அறிந்து கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா எல்லாம், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவன் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்கிறான். அந்த உதவி செய்யும் போது அந்த பெண்மணி வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அவன் அந்த பெண்மணியிடத்துல, அந்த ஐஸ்வர்யம் நிறைந்த அந்த பெண்மணியினிடத்துல உதவி செய்கிறான். உதவி செய்ய போகும்போதே அந்த அம்மா சொல்றாங்க, நான் ரிஸ்க் எல்லாம் எடுக்க விரும்பலங்க, எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, குழந்தை மட்டும்தான் இல்லை, அதனால நீங்க இந்த நேரத்தில் போய் குழந்தை உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, நான் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருந்து நாங்கள் இப்படியே பிள்ளையற்றவர்களாய் நாங்கள் மறைந்து விடுகிறோம் என்ற மாதிரி ஒரு தன்மைக்கு, ஒரு உணர்வுக்கு அந்த அந்த தம்பதியினர் வந்து விட்டார்கள். அவர்கள் அப்படி போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த குழந்தை ஓரளவு பெரிதான பிறகு தலைவலிக்கிறது தலைவலிக்கிறது என்று சொல்லி அவன் திடீர் என்று என்னன்னு தெரியாது, ஹிமரேஜா இருக்கலாம், பிரெயின் ஹிமரேஜா இருக்கலாம், இல்ல ஏதாவது பிரெயின் கேன்சரா இருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாது. திடீரென்று அவனுக்கு மரணம் வந்து விட்டது, அந்த குழந்தைக்கு மரணம் வந்து விட்டது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பெண்மணி சொல்லும் வார்த்தையை பாருங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றா, நான் முதல்லயே சொன்னேன் எனக்கு வந்து உனக்கு குழந்தை வேண்டுமா, இந்த அந்த அற்புதத்தை என்னிடத்துல நடப்பிப்பதற்காக நீங்க வந்து கேட்கும் போது நான் சொன்னேன், அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னேன் அல்லவா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன் அல்லவா, ஏன் இந்த வேதனைக்குள்ளாய் நான் நடத்தும்படியாய் என்னை நீங்க அனுமதிச்சீங்க? இதுதான் அவளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் நமக்கு கிடையாது இல்லையா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? ஆண்டவர் தான் சொல்லணும். ஏன் இந்த வேதனைக்குள்ளா என்னை அனுமதித்தீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல இதே மாதிரி மார்த்தாலும் மரியாளும் முறையிட்டார்கள். மரியாள் என்ன சொல்ற என்பதை கவனிங்க. அதாவது மரியாளும் மார்த்தாலும் அவங்களுடைய முறையீடு என்ன, நீங்க அதாவது லாசரு வியாதியாயிருக்கிறான், இயேசுவின் சிநேகிதன் லாசரு வியாதியாயிருக்கிறான், வியாதியாயிருக்கிற அந்த லாசரு அவனை குணப்படுத்துவதற்காக இயேசுவின் இடத்துல சொல்லி அனுப்புங்கிறான். அவர் வந்து கொஞ்சம் ஜபம் பண்ணி லாசருவை குணப்படுத்தட்டும்னு சொல்லி. ஆண்டவர் வந்து தாமதமாக வருகிறார், ஆனால் இவர் வருவதற்குள்ளே லாசரு மரணம் அடைகிறான். அப்போ அந்த மரண துன்பத்துக்குள்ளே மார்த்தாலும் மரியாளும் அந்த குடும்பம், ஒரே மகன் இல்லையா, அந்த குடும்பம் வந்து அந்த மரண துன்பத்துக்குள்ளாய் போக வேண்டிய அந்த கட்டாயத்திற்குள்ளாய் கலங்கி தவிக்கிறார்கள், அழுது தவிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு வந்தவுடன் எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கிறது, எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் மார்த்தாள் மரியாள் கேட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சீக்கிரமாய் வந்திருந்தீர்களானே, அவன் உயிர் இருக்கும் போதே வந்திருப்பீர்களாயின் அவன் வந்து இப்படி அவனுக்கு இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை தான்
இந்த அருமையான பெண்மணி அந்த மகனை பறிக்கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த தருணத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான். அப்போ அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப என்ன அர்த்தம், இவைகள் எல்லாம் ஏன் நடந்தது என்றால், தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நடந்தது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு துன்ப பாதையிலே நாம், ஒரு குறைவான காலகட்டத்திலே நாம் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதற்கு என்ன காரணம், ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் எனக்கு வர வேண்டும், இதை வரவழைக்காமலேயே தேவன் என்னை சமாதானமாய் வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மனதிலே அநேக நேரங்கள் அப்படியெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பாதையிலே போகாவிட்டால் தேவன் நமக்கு செய்கிற அற்புதத்தை, அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பதை நம்முடைய கண்களும் காணாது, நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய கண்களும் காணாது. இந்த அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ எரியும் நெருப்புக்குள் போடப்படுகிறார்கள். அவர்கள் நெருப்புக்குள் போடுவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். நெருப்புக்குள் தள்ளும் வரைக்கும் அவர்களுக்கு வந்து தேவன் மீது, அவங்க சொல்றதை கவனிங்க, இந்த நெருப்பிலே இருந்து எங்களை தேவன் விடுதலை பண்ண வல்லவராயிருக்கிறார். அப்படியே விடுதலை பண்ணாவிட்டாலும் நீர் வைத்திருக்கிற இந்த விக்கிரகத்தை நான் வணங்குவதில்லை, இந்த விக்கிரகம் வணங்குவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஏன் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி துன்பமயமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து அதுக்கப்புறம் ஏன் ரட்சிப்புக்கிறார், அதுக்கப்புறம் ஏன் வந்து வார்த்தைகளை அனுப்புகிறார் என்றால், நாம் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் விசுவாசிக்க வேண்டும், எல்லோரும் தேவனைக்கு மகிமையாய் அந்த தேவ மகிமையை காணும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல கேட்பாங்க, இல்ல எனக்கு அந்த தத்துவம் ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க சில பேர், இல்ல அது ரொம்ப அமைதியா இருந்தது அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி என் தாயாருக்கு வந்து இந்த பயங்கரமான கட்டி அவர்களுடைய வயிற்றில் இருந்தது, அந்த கட்டி வந்து ரொம்ப மேஜர் சர்ஜரி, அந்த காலத்தில் வந்து அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய தாயாருடைய உயிரை குறித்து எனக்கு பயம் இருந்தது. அந்த கட்டியை ரிமூவ் பண்ற நாளில் நம்ம அருமையான சகோதரன் சாட்சி சொன்னது மாதிரி, என் தாயாருடைய வயிற்றிலே அந்த கட்டியை அவர்கள் வந்து தொட்டு பார்க்கும் போது அது இல்லாமல் மறைந்திருந்தது, அது இல்லை, காணாமல் போய்விட்டது. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிருந்து ஆபரேஷனே இல்லாம என்னுடைய தாயாரை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாயிருந்தது. தேவன் மனிதர்களுடைய ஜபத்தை கேட்கிறார், கேட்டு அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன், நான் இயேசுவின் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே அவங்களால வந்து எதிர்பேசவே முடியாது இல்லையா, இல்ல இதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் திங் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய தாயை பற்றி நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிறேன், அதை வந்து அவங்க மறுத்து பேசவே முடியாது. தேவனுடைய மகிமையை நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகும்போது அதிகமாய் காணும்படியாய் நம்ம திடன்படுகிறோம், நம்ம அவருக்குள் இருக்கும் அறிவிலே விருத்தி அடைகிறோம், மற்றவர்களும் விருத்தி அடைய பண்ணுகிறோம். எலிசா ஒரு பல்கலைக்கழகம், நாம் எல்லாரும் ஒரு பல்கலைக்கழகங்கள் தான். நாம தேவன் நம்ம அந்த நம்ம இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தை பார்க்கும் மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள், தேவத்துவத்திலே பலப்படுகிறார்கள், தேவனை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கையை
தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்கள். இங்க கவனிங்க, இந்த இந்த சம்பவத்தை நம்ம இப்ப வாசிக்க போற சம்பவத்தை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். இதை கவனித்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். 2 ராஜாக்கள் 8:1-7 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எலிசா தீர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தால், அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தான். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த ஏயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். எலிசா, நான் சொன்னேன், எலிசா ஒரு பல்கலைக்கழகமா இருந்தான். இப்ப எலிசா அங்க இல்ல, எலிசா வேற ஊருக்கு போய்விட்டதாக அந்த கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக பஞ்சம் வரப்போகிறது என்பதை எலிசா அந்த பெண்ணுக்கு அறிவித்து, நீ வந்து இந்த தேசத்துல இருக்காது, ஒரு பயங்கரமான பஞ்சம் வருகிறது, வேற இடத்துக்கு போனவுடனே பெலிஸ்திய தேசத்திற்கு போய்விட்டால் அங்கு உணவு இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று சொல்லி அந்த 7 வருடம் அவள் அங்க சென்று போயிட்டான்னுட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனால் இந்த 7 வருடம் அந்த காலத்துல வந்து மெயினா எல்லாருக்கும் வருமானம் வரக்கூடியது வந்து நிலம்தான் இல்லையா, அந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. இவ 7 வருடம் கழித்து பஞ்சம் நடந்து முடிந்த பிறகு இவ இங்க வந்து பார்த்தா, பாருங்க, கவனிங்க, ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவளுக்கு காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி? வீடு போயிடுச்சு, நிலமும் அவளுடைய கையில இல்ல, நடந்த வந்த வருமானம் எல்லாமே இல்ல, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இப்ப கவனிங்க, தேவன் இவளுடைய வாழ்க்கையிலே எலிசா மூலமாக அற்புதம் செஞ்சா இல்லையா? அப்போ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது, அப்போ எலிசாவை நோக்கி ஓடுகிறாள். இப்போ அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா, அதை விட பெரிய பிரச்சனை, வாழ்க்கையை ஜீவாதாரமே எல்லாம் சேர்த்து வச்சது எல்லாமே போயிடுச்சு. அப்போ எலிசா இருந்தா போவா, ஒரு வேளை போய் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். எலிசாவும் இல்லை, ஆனால் தேவன் அவள் கூடவே இருக்கிறார், அவளுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும் நேரம். ஏன்னா நிச்சயமாகவே தேவனை தரிசித்தாள் அவள். அந்த 7 வருடங்கள் பெலிஸ்திய தேசத்திலே இஸ்ரவேலின் தேவன் எப்படி தன்னுடைய மகனை வந்து உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டே இருந்திருப்பாள். அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் சொல்லப்படுவதனாலே, அந்த அற்புதங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் மாறிவிட்டதினாலே, வாழ்க்கையை அவள் பார்க்கும் போது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் தேவன் எப்படியாவது இடைப்பட்டு தன்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தேவன் விடுதலை செய்து கொண்டே இருந்தார், என்றோ ஒரு நாள் செய்தார் அல்ல, அவர் செய்து கொண்டே இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், அப்பங்களினால் மட்டுமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
தினசரி பிரச்சனைகள் வரும், எல்லா பிரச்சனைக்கும் வேதத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன், பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். கவனிங்க, இவ வந்து நம்பிக்கையோடு வருகிறார். இவளுக்காக பேசுவதற்கு யாருமே இல்ல. ஆனா அந்த நேரம் பார்த்து எலிசாவின் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தவன் அந்த நேரம் பார்த்து அங்க வந்து இவளுடைய டாபிக்கே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய நாட்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு, நம்ம எதையோ ஒண்ணு நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு நம்ம அங்க போய் நிற்போம். இது வந்து கோஇன்சிடென்ஸ் எல்லாம் கிடையாது. தேவன் இந்த பெண்மணிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு என்று தெரிந்தவுடனே கேஆசியை ஒரு பர்பஸோட ராஜாவின் இடத்துல அனுப்பி வைக்கிறார். ராஜாவுடைய இதயத்துல இந்த சம்பவத்தை கேட்கும்படியான ஆர்வத்தை அவர் எழுப்புகிறார். அதே நேரத்துல கேஆசி வந்து இந்த அம்மாவுக்கு நடந்த அந்த அற்புதத்தை அவன் சொல்லி முடிக்கிறான். அவ வந்து நிற்கிறா, இவ சொல்றான் இவங்கதான் அவங்க அப்படின்னு. எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க, எவ்வளவு அற்புதம், நடந்து கொண்டே இருக்கும் அற்புதம். ஏனென்றால் தேவன் தொட்ட மனிதர்கள், வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறதுனால எலிசா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் எனக்கு கிரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடி H1 இருந்தேன்னா அப்போ வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும், அதாவது ஃபண்டே இருக்காது, அதனால ஒரு வருடத்துக்கு தான் நான் இங்கே இருக்கிற மாதிரி ஃபண்டு இருந்திருக்கும். இன்னொரு வருடம் இருக்க வேண்டும் என்றால் திருப்பி நான் விசா அப்ளை பண்ணி அந்த காலத்துலலாம் வந்து கனடாவுக்கு நான் போக வேண்டியது இருக்கும். அந்த கனடா விசா நான் வந்து அப்ளை பண்ணணும்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து டேட் வாங்கணும். இது ரொட்டீனாக இருக்கும், ஒரு வருடம் தான் கொடுப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், விசா டேட்டு போட்டுட்டு நான் கனடாவுக்கு டிராவல் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணிட்டு வாங்குவேன். அதுவும் 1 வருஷம் தான் ஸ்டாம்ப் பண்ணிட்டு வாங்குவேன். அப்போ கிரீன் கார்டு நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படியாவது தேவன் வந்து கிரீன் கார்டு ஒரு இந்த சில மாதங்களிலே கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஏன்னா அப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து H1 எங்க கையில என்னுடைய எங்ககிட்ட இருந்து நாங்க பணம் பே பண்ணோம். கிட்டத்தட்ட $2000 கிட்ட செலவாகும், அது இந்த செலவு இல்லாம, கனடாவுக்கு போயிட்டு வர செலவு இல்லாம $2000 செலவாகும். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு துரிதமா கிரீன் கார்டு வந்துருட்டோம், இந்த $2000 நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேனே அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம வந்து பொருத்தனையெல்லாம் ஆண்டவர் இடத்துல செய்யக்கூடாது. ஆண்டவர் வந்து பெரிய தேவன், அவருக்கு நம்ம கொடுக்கணும்னு எல்லாம் லாபம் நஷ்ட கணக்கெல்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ரொம்ப விசுவாசமாய் நான் டேட் புக் பண்ணவே இல்லை, ஆனா கிரீன் கார்டு வரல எனக்கு. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க, அப்போ இவர் இந்தியாவுக்கு போக போறாரு சரியா விசா இல்லாததுனால அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதேன்னு தெரியல. 1 வாரம் தான் இருந்தது கிரீன் கார்டு, அதாவது என்னுடைய H1 வந்து முடியறதுக்கு. நான் ஸ்டாம்ப் பண்ணாட்டா என்னால் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மண்டிட்டு நான் வந்து கன்ஃபஸ் பண்ண, ஆண்டவரே நான் கொடுக்குற $2000 உமக்கு பெரிதல்ல சுவாமி, நான் இந்த மாதிரி எனக்கு இருந்த இந்த இருமாப்புக்கா என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி எனக்கு எப்படியாவது விசா கிடைக்கட்டும், அந்த அந்த டைம் கிடைக்கட்டும் எனக்கு விசா ஸ்டாம்பிக்கின்னு சொல்லி போட்டு நான் வந்து உடனே ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு வந்தது. நீ இப்போ ஃபோன் பண்ணு காலையில் ரொம்ப வெடிகாலம் 4 மணிக்கு அப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்க கனடாவில், அப்போ நீ இப்போ வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னுடைய இதயத்தில் ஒரு வார்த்தைகள் இருந்தது. எந்த டேட்டு, எந்த டேட்டு உனக்கு வேணுமோ அந்த டேட்டு கேளு உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல ஆண்டவர் பேசுவது எனக்கு தெளிவாக கேட்டது. உடனே நான் வந்து 15ஆம் தேதி போயிடணும், 15ஆம் தேதி போய் ஸ்டாம்ப் ஆனாதான் நான் வந்து விசாவோட திரும்பி வர முடியும் எனக்கும் என் குடும்பத்திற்கும். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே அப்ப 15ஆம் தேதி எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் என்று சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டா அவன் சொன்னான், என்னது அப்பாயின்மெண்ட்டா,
ஏழு நாள் தான் இருக்குது, எப்பவோ ஃபில் ஆயிடுச்சு, உனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லை, நீ வந்து உனக்கு வாங்க முடியாது, நீ திரும்ப இந்தியாவிற்கு தான் போக வேண்டும் என்று சொன்னான். உடனே இல்லை நீங்க சரியா பாருங்க, இருக்கும் ஏதாவது ஒரு தேதி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் என்னிடத்துல பேசி இருக்கிறார், நிச்சயமாக ஏதாவது ஒரு தேதி இருக்கும் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க இருந்து. உடனே அவன் இருங்க இருங்க இருங்க, வெயிட் 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 வெயிட், தெர் இஸ் ஒன் ஓபனிங், சம்படி இஸ் கேன்சலிங், சம்படி இஸ் கேன்சலிங் 15th அப்படின்னு சொன்னான். எவ்வளவு கிருபை பாருங்க, அவனுக்கு நான் 15th சொல்லவே இல்லை. தேவனுக்கு தெரியும் எனக்கு வந்து 15th நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதே நாளிலே யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறவங்க அதை கேன்சல் பண்றாங்க. இவன் நான் வந்து அதை வாதித்து கொண்டிருந்ததுனால இவன் அவனுக்கு வந்து அந்த கிருபை அவனுடைய இதயத்துல வந்தது, எனக்கு அந்த டேட்டை கொடுத்தான். நான் 15th போய் ஸ்டாம்ப் பண்ணிட்டு நான் விசாவோடு திரும்ப வந்தேன். அதுக்கு அடுத்த வருடம் நான் போகலை, ஏன்னா அதுக்குள்ள எனக்கு கிரீன் கார்டு வந்துடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவன் சில சமயம் மகா பெரிய அற்புதத்தை நமக்கு செய்வார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது, வந்துகிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. அப்போ அதுல அவங்க அவங்க சொல்லப்பட்ட தொகையெல்லாம் பார்த்த உடனே பயந்து விட்டேன் நான். அது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, இந்த மாதிரிலாம் அநியாயமாய் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவு பெருசா வந்திருக்குதேன்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லாருமே என்னை சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இன்னும் இவ்வளவு பெருசா வருது உங்களுக்கு ப்ராப்ளம் மற்ற எல்லாரை விட. எலிசாவுக்கு விரோதமாய் திரளான சேனைகள் வந்து நின்றுதான் இல்லையா, கொஞ்சமா வரல. ஏன்னா ஏன் அப்படி ஆண்டவர் வந்து திரளாய் நமக்கு விரோதமாய் வரும்படியாய் செய்கிறார் என்றால், நம்மளை அவர் நேசிக்கிறதுனால நம்மை நம்பி இந்த மாதிரி ஒரு பாதையிலே நம்ம போக வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை நம்பினதுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாய் நம்மை. அதே மாதிரி சூலமித்திக்கு, சூலமித்தியுடைய ப்ராப்பர்ட்டிய அவங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும், தேவன் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை வைத்து செத்து போயிருந்த பிள்ளையை உயிர்த்து எடுத்துக்கூட, இந்த அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி தொடக்கூடாதுன்னுலாம் கூட அவங்களுக்கு எண்ணம் இருக்க ஆண்டவர் வைத்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணி யாரும் பக்கத்துல போகாத பயம் வரும்படியாய் நாம வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கு, அதனால இவங்களை தொடக்கூடாது என்றெல்லாம் பயம் வரும்படியா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நடக்கல, நாட்கள் ஜாஸ்தியான உடனே மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள், அற்புதங்களை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த அம்மா மறக்கல, தேவன் எப்படியாவது இடைப்படுவார், எலிசாவல்ல எலிசா மூலமாய் தான் உணர்ந்து கொண்ட தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பி வந்தாங்க. தேவன் கேயாசியை அனுப்பித்தார். அதே நேரத்தில் இந்த அம்மாவை பற்றி பேசும்படியான ஒரு சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கினார். அந்த சூழ்நிலைகள் உருவான உடனே ராஜா என்ன செய்தான், அவங்கள பார்த்து சந்தோஷித்து அவங்க அந்த சாட்சியிலே உத்தரவாதம் பெற்று ஒரு பிரதானியை பற்றி எல்லாம் எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொண்டாள் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம். அந்த வருமானம் எல்லாம் கிடைச்சிடுச்சு, நலமும் திரும்ப கிடைச்சிடுச்சு. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் நஷ்டப்படுவதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. எவ்வளவு அற்புதம் பாருங்க, அற்புதங்களை செய்கின்ற தேவன், அற்புதங்களை செய்வதிலே சந்தோஷிப்பிக்கிற தேவன் நம்முடைய நாவின். அதான் ஆபத்து நாட்களிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். துன்பங்களை கண்டு நாம் துவள வேண்டாம், தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை அற்புதங்களை அது எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பா பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவளுக்கு. தேவன் நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்குள் அவளுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் உறவில இன்னும் பலப்பட்டு போய் இன்னும் சந்தோஷமாய் சந்தோஷம் நிறைவாகும்படியா இல்லையா. ஒரு சிறு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சிறுவன் வந்து அவன் வந்து ஒரு மரப்படகு வைத்திருந்தானாம். அந்த படகை வந்து ஒரு ஆறுல வந்து பக்கத்துல அவங்க வசித்து வந்தார்கள், அதை கொண்டு போய் விட்டு விட்டு விளையாடுவான். அது அவன் கையினால் செய்த படகு, ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சாம், ரொம்ப பெரிய ஒரு அலை மாதிரி வந்து அந்த படகு அவனை விட்டு போயிடுச்சான்.
உடனே ரொம்ப கஷ்டம் அவனுக்கு, வருத்தத்தோடு அது திரும்பி வருமா எங்கேயாவது கிடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் எப்படியோ அந்த படகு திரும்ப அவன் கைக்கு வந்துடுச்சு. அதை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதாவது அந்த படகு பிரச்சனைகளுக்குள் போய் போவதற்கு முன்பாக அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததோ, பிரச்சனையிலிருந்து மீட்டு மறுபடியுமாய் வந்ததினாலே இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிட்டது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம ரெண்டு விதமாய் சொந்தமானவர்கள் என்று சொல்லுவாங்க. முதல் முறை வந்து அவர் நம்மை படைத்தார், அந்த படகு அந்த சிறுவன் செஞ்ச மாதிரி. அப்புறம் நாம காணாமல் போய்விட்டோம், ஆனால் அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய உயிரினாலே நம்மை திரும்ப கவர்ந்து கொண்டார். திரும்ப நம்மை எடுத்துட்டு வந்ததுனால இரட்டத்தனையா நம் மீது அவர் அன்பு கொண்டு இருக்கிறார். கவனிங்க, ஏன் தேவன் நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார், ஏன் இவ்வளவு அதிகமாய் அன்பு கொண்டு இருக்கிறார் என்றால், நம்ம திரும்ப அவர் மீட்டு கொண்டார். போயிட்டோம் நம்ம அவரை விட்டு, அப்போ இரண்டு முறை என்னுடைய வேல்யூ வந்து, என்னுடைய வேல்யூ 100,000 என்றால், நான் காணாமல் போயிட்டு திரும்ப வரும்போது என்னுடைய வேல்யூ 2,00,000 மாறிவிடுகிறது. தேவன் முழுமையாய் தீர்வையை கொடுத்து திரும்ப அவருடையவன் தான் நான் திரும்ப மீட்டு கொண்டார். இந்த அம்மாவுக்கு அந்த லேண்ட பார்க்கும் போது, அந்த சொத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் யோசித்து பாருங்க. அவங்க பிள்ளைய பார்க்கும் போது இருக்கிற உணர்வு இருக்கும், அவங்க பிள்ளைய வந்து தேவன் கொடுத்தார், அதை அவங்க கஷ்டப்பட்டு வயதான நாட்களிலே பலன் கொண்டு பெயினோட தான் பெற்றிருப்பாங்க, பெயினோட தான் வளர்த்திருப்பாங்க. அது ஒரு சந்தோஷம், குழந்தைய பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆனால் அதே குழந்தை மரணத்தை தொட்டு விட்டு திரும்ப வந்து விட்டது என்று இருக்கும் போது, ரெட்டிப்பான அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இப்ப இந்த நிலமும் மனையும் அந்த சொத்தும் சுகமும் திரும்ப வருகிறது அல்லவா, அதை பார்க்கும் போது அது இரண்டு விதமாய் அவர்களுக்கு சொந்தமாய் மாறி அதனுடைய வேல்யூ அதிகங்க. தேவன் மீட்டு கொடுத்த எல்லாத்தினுடைய வேல்யூவும் ஜாஸ்தி. எதுவா, அது கல்வியா இருந்தாலும் சரி, நம்முடைய ஜாபா இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபேமிலி மெம்பருடைய ஹெல்த்தா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொத்து காரியங்களா இருந்தாலும் சரி, தேவன் மீட்டு திரும்ப நம்ம கையில கொடுக்கும் போது அதனுடைய வேல்யூ அதிகமாய் மாறிவிடுகிறது. தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கா யுத்தங்கள் செய்கிறவரே, தீங்கை நாங்கள் காணாதபடிக்கு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுனாலே நாங்கள் தீங்கை காண்பதில்லை என்று செப்பனியா 3:15 சொன்னீரே அப்பா. நாங்கள் தீங்கை காண்பதில்லை சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர் அல்லவா, நாங்கள் காண்பதில்லை சுவாமி. எல்லா தாவீது இரட்டத்தனையா எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே ஒரு ஒரு துன்ப நேரத்திலே நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தருணமா இருந்தாலும், நாங்கள் இழந்த சந்தோஷம் எல்லாம் இரண்டத்தனையா எங்களுக்கு திரும்ப வரப்போவதற்காய் நன்றி சுவாமி. நாங்கள் இழந்த ஆரோக்கியம் எல்லாம் இரண்டத்தனையாய் திரும்ப வரப்போவதற்காய் நன்றி சுவாமி. எங்களுக்கு உருவாகும், எங்களுக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும் என்று அறிந்திருக்கிறோம். வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. எங்களுக்காய் யுத்தம் செய்கிற நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களிடத்துல கிரியை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே.
வாயில் தவறிய வேளை தூயவர் தூக்கியே எடுத்தார் தாய்மையின் கரம் கொண்டு தாங்கியே அணைத்தார் தூய்மையில் தவறிய வேளை தூயவர் தூக்கியே எடுத்தார் தாய்மையின் கரம் கொண்டு கிருபை தேவ கிருபை அது என்றும் உள்ளது இயேசுவின் கிருபை அது நம் மேல் உள்ளது உலகில் வந்தார் ஒளியன விளங்கிட அழைத்தார் ஒளி தரும் தீபங்களாய் ஒளிந்திட செய்தார் ஒளியன உலகில் வந்தார் ஒளியன விளங்கிட அழைத்தார் ஒளி தரும் தீபங்களாய் கிருபை தேவ கிருபை அது என்றும் உள்ளது இயேசுவின் தூய கிருபை அது நான்